இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உண்டன் பரமாகம பத்ததியே நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த பயனாக கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி காலமெல்லாம் எமக்கு கருணை பாலிக்கும் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை பணிந்து வணங்கிக் கொண்டு அடியார்கள் வணங்குகின்ற காலமெல்லாம் அம்மா தன்னுடைய எத்தனையோ கடாட்சங்கள் வாயிலாக வாக்கினால் வாழ்வினால் கிரியையினால் உள்ளத்தினால் அன்பினால் எல்லாவற்றாலும் அன்னை செய்கின்ற கருணை பெருக்கு அடியவர்களுக்காக எவ்வளவோ எவ்வளவோ குருவும் தெய்வமும் ஒன்றாக இருக்கிறது எல்லா இடத்திலும் அமைவதில்லை எல்லா கோவில்களிலும் தெய்வம் வீட்டிருக்கும் குரு தனியே இருப்பார் ஆனால் இங்கே கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி நடமாடும் தெய்வமாக அன்னை விளங்குவதனாலே ஒரே நேரத்தில் ஆன்மீக குருவாகவும் அழகுமிகு தெய்வமாகவும் கருணைமிகு தெய்வமாகவும் அன்னை விளங்குவது நாம் செய்த பெரும் பயன் டென்மார்க் பிரண்டாபதியிலே பதியிலே எழுந்தருளியிருந்தாலும் தாய் உலகம் முழுக்க தன்னுடைய தயாள சிந்தையும் கருணையினாலும் எண்ணற்ற தொண்டுகளை செய்து வருகிறார்கள் அன்னை சொல்கின்ற அருள் அந்த அருள்வாக்கைக் கேட்டு ஆன்மீக பலம் பெற்றவர்கள் வாழ்வில் துயரம் தீர்ந்தவர்கள் எண்ணற்றவர்கள் அன்னை கைதொட்டு வழங்குகின்ற சக்தி தீர்த்தம் அந்த சக்தி நீரை அருந்தி நோயின்றவர்கள் பல பேர் தேய்சிக்காயை அன்னை வெட்டி உருட்டி பல பேருடைய நோய்களையும் பிறவிப்பணிகளையும் நீக்கி அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கொரோனா யுத்து கொரோனா காலம் ஆமாம் இதை கூட ஒரு யுத்த காலம் என்று சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே மனிதர்களுடைய உடலுக்கோ உயிருக்கோ தீமை செய்கிற எதுவாக இருந்தாலும் அதுவும் யுத்தம்தான் ஒரு விதத்திலே இந்த கொரோனாவோடு நடைபெறுகின்ற யுத்தத்திலே ஆலயத்திற்கு எல்லோரும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அடியவர்களை நினைத்து கொண்டு அங்கிங்கெண்ணாதபடி எங்கும் நீக்க நிறைந்திருக்கின்ற பரிபூரானந்த பரம்பொருளாகிய என்னை ஆதிசக்தி பராசக்தி ஆலயத்தில் இருந்தபடியே யாகம் செய்கிறார்கள் அந்த யாகத்திலே எழும்புகின்ற அந்த தூமம் என்பது லேசுப்பட்டதல்ல எத்தனையோ மூலிகைகளை நூற்றி எட்டு வகையான எல்லாம் அந்த யாக அக்னியிலே ஆகுதி கொடுக்கின்ற அவிசாக கொடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் உள்வாங்கி அந்த அக்னி திருப்பி விடுகின்ற அந்த யாக தூமம் என்பது மிகப்பெரிய ஒரு மருந்து நாங்கள் வயிற்றிலே அல்லது உடலிலே நோய் வந்தால் மருந்தின் வழியாக அந்த நோயை நீக்குவதற்கு வாய்மூலமாக மருந்தை உள்ளெடுப்போம் இன்னும் விரைவாக வேண்டுமென்று சொன்னால் ஊசி வழியாக உள்ளெடுப்போம் ஆனால் அதைவிட மிகவேகமானது இந்த யாகத்திலே இருந்து கிளம்புகின்ற எண்ணற்ற மூலிகைகளை அக்னி சமித்து அது வழிபடுகின்ற அந்த தூமத்தை சுவாசிப்பதனாலே வாய்மூல மருந்துகின்ற மருந்தை விட ஊசி மூலம் வேலை செய்கின்ற மருந்தை விட இந்த நாசி வழியாக நாம் உள்ளழுக்கின்ற அந்த யாக தூமம் மிக விரைவாக மிக மிக விரைந்து சுவாசப்பைகளிலே நிறைந்து இன்றைக்கு அச்சுறுத்துகின்ற கொரோனா போன்ற நோய்களை எல்லாம் விரட்டிவிடும் ஒரு உண்மைச் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே போபால் என்ற இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஊரிலே ஒரு விஷவாயு தொழிற்சாலை திடீரென்று அது வெடித்து அதிலே இருந்து எவ்வளவோ மைல் கணக்கான தூரத்திற்கு அந்த விஷவாயு பரவி எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் பல பேர் உடல் ஊனமுற்றார்கள் வாழ்நாள் பூராக வருந்தினார்கள் ஆனால் அந்த போகின்ற வழியிலே தொழிற்சாலைக்கு அண்மையிலே நித்திய அக்னி வளர்க்கின்ற அக்ரஹார தெருவிலே நித்திய அக்னி என்றால் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற யாகம் அந்த யாகத்திலே இருந்து எழும்புகின்ற தூமம் அந்த அக்ரஹாரம் முழுக்க நிறவி நிரவி இருந்ததுனாலே பக்கத்திலே அந்த அக்ரஹாரத்தில் தெரு இருந்தும் இவ்வளவு தூரத்திற்கு சென்று அந்த போபால் விஷவாயு கழிவு அக்ரஹாரத்தில் இருந்த யாரையும் எந்த தீங்கும் செய்யவில்லை யாரும் அந்த தெருவிலே இறக்கவில்லை உடல் ஊனம் உறவில்லை இதெல்லாம் பெரிய அதிசயமாக விஞ்ஞானிகளும் வைத்தியர்களும் பேசினார்கள் ஏனென்றால் அந்த விஷவாயு இந்த அக்ரஹார தெருவையும் கடந்துதான் போனது ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலேயும் செய்யப்பட்ட அந்த ஹோமம் அந்த நித்திய அக்னி என்கின்ற யாகத்திலே இருந்து எழுந்த அந்த தூமம் அந்த நச்சு வாயுவை இந்த நல்ல வாயு இந்த ஹோம தூமம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி வலிகெடுத்து விட்டது அதுதான் யாக தூமத்தின் இருக்கின்ற மிகப்பெரிய பெருமை அம்மா செய்கின்ற அந்த யாக தூமம் ஆலயத்துக்கு மட்டுமில்லை அது நுண்துகளாக அனைவருக்கும் பயன் தரக்கூடியது ஆலயங்களுக்கு சென்று அந்த யாக நாங்கள் சுவாசிப்பதன் மூலம் சுவாசப்பையிலே இருக்கின்ற இந்த கொரோனா போன்ற கொடிய நோய்கள் எல்லாம் விலகி ஓடுகின்ற அந்த வாய்ப்பு அந்த யாகங்களுக்கு உண்டு அன்னை அத்தனை அருமையாக தன் விழியின் கருணையினாலே விழிக்கே அருளுண்டு என்று சொல்வார் அபிராமிப்பட்டர் அபிராமி வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடு நெஞ்சுண்டு அவ்வழிகிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால்நரக குளிக்கே அழுந்தும் கயவரோடு என்ன கூட்டினியே என்று உரியிலே இருந்தபடி எழுபத்தி ஒன்பதாவது பாடல்லே அபிராமிப்பட்டர் கேட்பார் எனக்கு இந்த உலகத்திலே உறவு அபிராமி ஒருத்திதான் அன்னை ஒருத்திதான் வேறு யாரும் இல்லை பழிக்கே சுழன்று பாவங்களே செய்யும் பால்நரக குளிக்கே எழுந்தும் கயவரோடு என்ன கூட்டு எனக்கு என்று கேட்பார் அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை நோய்களுக்கும் பொருந்தும் அத்தகைய அன்னை பெருமைகள் கொண்ட அன்னை அவதார நாயகியாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவு பெரியாயியாக பெரியம்மனாக பெரியாயி அம்மன் பெரியாச்சி அம்மன் பேச்சியம்மன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மகப்பேற்று மருத்துவீச்சியாக இந்த உலகத்திலே அன்னை இந்த முறை அவதாரம் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த பேறு தாய்மை பேறு தான் அந்த தாய்மை பேறு கிடைக்காமல் ஏங்குகின்ற எத்தனையோ பேர் மனிதனாக பிறந்தால் உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் அது சந்ததியை கொடுத்து செல்ல வேண்டும் அந்த சந்ததி தாய் வழியாகத்தான் பூமிக்கு வருகிறது அந்த பேற்று காலத்திலே தாய்படுகின்ற வேதனை எல்லாம் சொல்வார்கள் அழுதழுதும் அவளே பிள்ளையை பெற வேண்டும் என்பார்கள் ஆம் அது தாய்மைக்குரிய தனிச்சிறப்பு ஆனால் அதை கூட இலகுவாக்குவதற்கு உலகத்தின் மூத்த மூல சிருஷ்டியாக அமைகின்ற அந்த தாய்மை பேற்றை அவதார நாயகியாக வந்து அன்னை இந்த ஆண்டு பேச்சியம்மனாக அவதாரம் கொண்டிருக்கிறார்கள் அன்னையை வழிபடுகிறவர்களுக்கு அநேக கோடி மங்களங்கள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை ஆலயத்துக்கு நாங்கள் வருகிறோம் சில பேர் நாங்கள் சைவராக பிறந்திருக்கிறோம் இந்துக்களாக இருக்கிறோம் இருந்தும் கூட வெவ்வேறு பாவகாரியங்களின் காரணமாக அல்லது நாஸ்திகவாதிகளினுடைய சகவாசம் காரணமாக தெய்வங்களை விமர்சிப்பவர்கள் ஆலயங்களை விமர்சிப்பவர்கள் சமய நம்பிக்கைகளை விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எம்மதத்திலும் இருக்கலாம் வெளியிலேயும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரும் அளவிட முடியாத பெரிய பாவம் செய்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பிறக்கிறது என்பதே நாம் செய்த பூர்வ ஜென்மத்தின் மிகப்பெரிய பாவம் அந்த பாவ மூட்டையை இன்னும் அதிகமாக்குவதுதான் நாங்கள் இந்த பிறவியிலே செய்கின்ற இந்த பாவ காரியம் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் நினைக்கின்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் கடவுளுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது ஒரு மடத்திலே ஒரு சாமியார் இருந்தார் இருபத்தஞ்சு சீடர்கள் அவருக்கு அந்த சாமியார் தனக்கு பிறகு இந்த இருபத்தஞ்சு பேர்லே யாரை தலைமை சாமியார் ஆக்குவது இருபத்தஞ்சு பேருக்கு ஆசை அவர் ஒரு முடிவெடுத்தார் ஒரு நாள் காலையிலே ஒவ்வொருதருடைய கையிலேயும் மாம்பழத்தை கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் ஒருவரும் பார்க்காமல் ஒளிச்சு நின்று சாப்பிட்டுட்டு வாங்கோ என்றனப்ப போனதிலே இருபத்தி நாலு பேர் விதையோடும் சாப்பிட்டு முடித்த அந்த மாம்பழத்தோலோடும் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒருத்தரும் பார்க்காமல் சாப்பிட்டுட்டோம் என்று சொன்னார்கள் அப்போ ஒருத்தனை காணவில்லை எங்கே போனான் அவன் என்று கேட்க அவன் வந்தான் கொஞ்சம் காலதாமதமாகி அந்த மாம்பழத்தை கையிலே கொண்டு வந்து சொன்னான் சாமி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்திலே சொல்கிறீர்கள் மனுஷனுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம் அம்பாளுக்கு தெரியாமல் ஆண்டவனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்ய முடியுமா காற்றும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே அவனுக்கு கண் என்று சொன்னீர்களே அப்ப மனுஷனுக்கு தெரியாமல் வேண்டுமென்றால் நான் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தருக்கும் புரியாமல் இதை உண்டு விட்டு வா ஒருத்தரும் பார்க்காமல் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறானே நான் எப்படி யாருக்கும் தெரியாமல் சாப்பிட முடியும் ஆகையினாலே இந்த மாம்பழத்தை உண்ண முடியவில்லை கொண்டு வந்து விட்டேன் என்றார் மகிழ்ந்த அந்த சாமியார் அவனையே அந்த மடத்துக்கு தலைவனாக்கினார் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற ஒரு குட்டிக் ஆம் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை எம்மை ஒழுக்கமாக வாழ வைக்கும் பாவம் செய்கின்ற காலத்திலேயும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எம்மை சிறப்பாக வாழ்விக்கும் அன்னை அதைத்தான் சொல்கிறார்கள் அன்னையினுடைய அவதார மகிமை அவர்கள் செய்கின்ற தொண்டு மிக பெரிய பயன் தருகின்ற ஒன்று இன்றைக்கு தாயகத்திலே தவிக்கின்ற குழந்தைகள் தாய்மார்கள் சகோதரிகள் வாழ வழியில்லாமல் தொழில் செய்ய வழியில்லாமல் இருக்கின்ற விஷேட உதவி தேவைப்படுவோர் எல்லாருக்கும் நம்பகமானவர்களை கொண்டு சரியானவர்களை தெரிவு செய்து அன்னை செய்கின்ற அந்த சமுதாய தொண்டு கல்வி கொடுக்கிறார்கள் உடுபுடவை கொடுக்கிறார்கள் பசுமாடு கன்று கொடுத்து வாழ்வாதார உதவி செய்கிறார்கள் எத்தனையோ இல்லங்கள் கட்டி கொடுக்கிறார்கள் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் அன்னை அருள்வாக்கு ஆன்மீக தொண்டு சமுதாய தொண்டு சமூகத் தொண்டு என்று செய்து வருகின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு ஆலயமாக உலகத்தில் விளங்குவது டென்மார்க் பரண்டாவதி அபிராமி ஆலயம் அது அத்தனைக்கும் காரணமாக விளங்குகின்ற அன்னையினுடைய ஜனனத்தினம் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வருகிறது ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையினுடைய அவதாரத்தினம் பெறுகிறது ஏழாலையிலே அன்னை அவதாரம் செய்து பெரியம்மன் என்ற பெரியோடு மிக புகழ் பெற்று விளங்கிய அன்னை அவர்கள் எல்லாருக்கும் இலங்கையிலே மட்டும் இல்லாமல் உலக நாடெல்லாம் பயன்பெறுவதற்காக அவர்கள் டென்மார்க் பிரெண்டா அவர்கள் கோயில் கொண்டு எழுந்தருளி எழுந்தருளியிருக்கின்றார்கள் அவர்கள் நாம் செய்த தவப்பயனால் அறிஞர்களையும் ஆன்மீகத்தையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்திய ஏழாலை மண்ணிலே அவர்கள் ஜனனமாகி அவர்கள் பிறந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்பது மிக சிறந்த ஒரு நாள் அந்த நாளிலே அவர்களுடைய ஜனன தினம் வருகிறது அன்னையே நாம் வழிபட்டு அந்த ஜனன தினத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி எல்லாத்துக்கும் ஜெயந்தி இருக்கிறது ஆவணி சதுர்த்தி விநாயகனுக்கு அப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அதுபோல் அம்மாவுக்கு வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு அவர்களுடைய ஜனன தினமும் வருகிறது அந்த நாளிலே மனமொழிமைகளினாலே அன்னையை வழிபட்டு அன்னையினுடைய கருணைக்கு பாத்திரமாவோம் அன்னை பெருமை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அம்பாளை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அன்னையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அன்னையின் பாதங்களை போற்றுவோம் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியை வணங்கி குருவும் திருவுமாக இருக்கின்ற அன்னையைப் போற்றி நாம் உய்வோமாக நன்றி வணக்கம்